பல்வேறு செய்திகளை சுருக்கமாக செய்தி தூரல்களாக பார்ப்போம். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் வீட்டிற்குள் புகுந்த 3 சவர நகைகள் மற்றும் 20,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கெங்கவல்லியில் உள்ள கடைவீதி பகுதியைச் சேர்ந்தவர் சலன் மீறி இவர் தனது வீட்டின் கதவை தாளிட்டு மேல் மாடியில் உள்ள வீட்டிற்கு சென்றுள்ளார். இதையடுத்து சிறிது நேரம் கழித்து கீழே இறங்கி வந்து பார்த்தபோது வீட்டில் இருந்த 3 சவர் நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் கொள்ளை போனது தெரிய வந்தது. இதுகுறித்து கெங்கவல்லி காவல் நிலையத்தில் சிலின் மேரி புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வீட்டின் கொள்ளையடித்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியலில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவன் 2 இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தச்சூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சாமிதுரை என்பவர் மகன் அன்பரசன். அரசு பள்ளி மாணவரான இவர் கடந்த நீட் தேர்வில் 720 மதிப்பெண்களுக்கு 646 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். இந்த நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியிட்ட மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியலில் தமிழக அளவில் 2 இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பரசன், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஊக்கத்தால் தான் நீட் தேர்வில் 646 மதிப்பெண்கள் பெற முடிந்தது என்று தெரிவித்தார். கோவை மத்திய சிறைகள் முயல் விற்பனை மற்றும் மூலிகை தோட்டத்தை சிறைத்துறை டிஐஜி சண்முக சுந்தரம் துவக்கி வைத்தார். மூலிகை தோட்டத்தில் 40 வகையான மூலிகைகள் வளர்க்கப்பட்டு அதன் மூலம் மருந்துகள் தயாரிக்கப்படும் என்று சிறைத்துறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் சிறையில் வளர்க்கப்பட்ட முயல்கள் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை குளத்தூர் அருகே குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் நபர் ஒருவரை கொலை செய்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மாதவரம் பொன்னியம்மன் மேடு பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரது மகன் பாலாஜி. இவர் குளத்தூர் மக்காரம் தோட்டம் பகுதி அருகே உள்ள பகுதிகள் உடலில் காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடப்பதாக ராஜமங்கலம் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அங்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் கார்த்திக், ராஜ், கமல், முருகேசன், ஜார்ஜ் புஷ் ஆகிய 4 நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தபோது ஏற்பட்ட தகராறில் பாலாஜி அடித்து கொலை செய்யப்பட்டார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே பேருந்தில் ஏறிய நபர் ஒருவரின் செல்போனை பறித்த இளைஞரை பொதுமக்களை பிடித்தனர். கரையான் சாவரியில் நின்றிருந்த ஒரு பேருந்தில் நபர் ஒருவர் ஏற முயன்றபோது அவரது சட்டை பையில் இருந்த செல்போனை இளைஞர் ஒருவர் எடுத்துள்ளார். இதை அறிந்த நபர் அந்த இளைஞரை பிடிக்க முயற்சித்த நிலையில் அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து செல்போனை பறிகொடுத்த அந்த நபர் மற்றும் அருகில் இருந்த கடை ஊழியர்கள் அந்த இளைஞரை துரத்தி பிடித்து சரமாரியாக தாக்கினர். விசாரணையில் அந்த இளைஞர் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும் பேருந்தில் ஏறும் பொதுமக்களின் செல்போனை திருடி வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அந்த நபரிடமிருந்து 3 செல்போன்களை பறிமுதல் செய்த பொதுமக்கள் அந்த இளைஞரை போலீசில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.